வெளிப்படுத்தின ரெண்டாவது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு செய்தி, அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முக்கியமாக 7 சபைகளை பற்றி, அந்த சபைகளுடைய குறைகள் நிறைகள், அந்த சபைகளுடைய என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன செய்தால் நடிக்க என்ன நடக்கும், அதெல்லாம் ஆண்டவர் வந்து கிளியர் பண்ணுறாரு, சொல்கிறாரு. இந்த ரெண்டாவது ஒரு சபை வந்து நான் பார்க்குறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு சபை எபேசியர் சபையை பற்றி எழுதியிருக்குது, அப்புறம் வந்து சிமர்னா சபை எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கி, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தனி கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தனி குணாதிசயம் இருக்குது, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தனித்தனி செய்தி இருக்குது. இன்றைக்கி நம்மளை மாதிரி யாராவது ஒரு ஆளை இப்படி ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கி, ஒரு பாஸ்டர் வந்து 5 சர்ச் இருக்குது, 5 பிரான்ச் இருக்குது ஒரு செய்தி கொடுங்க அப்படின்னு நினைக்கி, மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி செய்தி தான் 5 சபைக்கும் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், சில சில இடங்களில் பார்த்துருக்குறேன். அப்படியே என்ன என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ ஒரே செய்தி 5 இடத்துலையும், 5 இடம் போனாங்கன்னா 5 இடத்துலையும் அதே செய்தியை கொடுக்குறத பார்க்குறோம். ஆனால் உண்மை வந்துக்கிட்டு அப்படி இருக்கிறது கிடையாது. ஜனத்துக்கு ஜனம், கூட்டத்துக்கு கூட்டம், இடத்துக்கு இடம், செய்தி வந்துட்டு வேறுபடுது. ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய தன்மையை பொறுத்து அந்த செய்தி ஆண்டவர் வந்துட்டு வித்தியாசமாக கொடுக்குறார். இது 7 சபையும் ஆசியா மைனரில் இருந்தாலும், ஒரே கலாச்சாரத்துக்குள்ள இருந்தாலும், பக்கத்தில் பக்கத்தில் கூட இருந்தால் கூட, ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக அது வந்து அமைஞ்சிருந்தால் கூட வந்து, ஒரு கண்டம் விட்டு கண்டம் இல்லை, ஒரே பகுதியில் தான் அடுத்தடுத்தாப்பில் இருக்குது. அப்படி இருந்தால் கூட செய்தி வந்து ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது. அந்த சபை எந்த விதமான ஆளுகைக்குள்ளாக இருக்குது, அந்த சபையில் எந்த விதமான ஆளுகை இருக்குது, அந்த சபை ஜெயங்கொண்ட சபை தானா, அந்த சபை போராடி கொண்டிருக்கிற சபையா, அல்லது அந்த சபை பின்வாங்கி போயிருக்கிறதா, அல்லது தன்னை ஆவிக்குரியவன் என்று சொல்லியும் ஆவிக்குரிய தன்மை இல்லாமல் அது இழந்து போயிருக்கிறதா அப்படின்றத வந்துட்டு பகுத்து அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பேசுகிறத வந்து நாம் பார்க்குறோம். ஆவியானவர் சொல்கிறதே காதுள்ளவன் கேட்க கணவன். இன்றைக்கி நம்மளுடைய இன்றைய கிறிஸ்தவத்திலையும் அன்றைய கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு இதுதான் வித்தியாசம். ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோட, ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடோட, ஆண்டவர் அந்த டைமில் அவங்களுக்கு என்ன சொன்னார், என்ன செய்தி அதை வந்துட்டு கரெக்டாக கொடுத்ததுனால அது வந்து ஜனங்கள் உணர்த்துவிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் வந்துட்டு குத்தப்பட்டார்கள், உணர்த்துவிக்கப்பட்டார்கள், தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள், வாழ்க்கை வந்துட்டு சரி செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதை இது வந்துட்டு நம்ம இன்றைய சபைகளில் வந்துட்டு இது ஒரு குறையாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு வெளிப்படுத்த இந்த ரெண்டாவது சபையில் வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் நினைக்கிறேன், மற்ற சபைகளில் சில சபைகளில் 7 சபைகளில் 5 சபையில் ஆண்டவர் வந்துட்டு குறைகளை வந்துட்டு பேசுகிறார். உன்னோட என்ன இந்த இது குறை இருக்குது, உன்ட்ட ஒரு குறை இருக்குது. ஆனால் இந்த சபையில் வந்துட்டு எதுவுமே குறையை பற்றி பேச மாட்டார், என்ன இல்லை. ஆனால் இந்த சபையை வந்துட்டு ஒரு நம்மளுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் பார்த்தேன்னு நினைக்கி வந்துட்டு ஒரு தோல்வி அடைஞ்ச சபையாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இன்றைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தேன்னு நினைக்கி ஒரு தோல்வி அடைஞ்ச சபை மாதிரி வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு உன் உபத்திரவத்தையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஆண்டர் பார்க்குறாரு, அந்த கிரியைகளை பார்க்குறாரு. ஆனால் என்னென்ன எல்லாம் செய்துட்டு இருந்தா அதெல்லாம் பற்றி வந்துட்டு விவரமாக எழுதலை, உன் கிரியைகளை கண்டேன் அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு ரெண்டாவது வந்து அதில் ஒரு பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கி, உன் உபத்திரவத்தையும். அப்போ இந்த சபை வந்து ஏற்கனவே உபத்திரவத்தினுடைய மத்தியில் போயிட்டு இருக்குது, இது வந்துட்டு உபத்திரவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்குது, நிறைய உபத்திரவம் வந்துட்டு அந்த சபைக்கு இருக்குது. இன்றைய இன்றைய கால கண்ணாடியிலே இந்த சபையை நம்ம வந்து பார்த்தோம்னு நினைக்கி, இந்த சபை சரியில்லாத சபை,
சபையில் நிறைய குறைகள் இருக்குது, சரியில்லை, ஏதோ வந்துட்டு ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகிட்டு அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு வந்துட்டு ஒரு ஒரு மார்க் போடுறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள நபர்கள்னால பைபிள் ஸ்காலர்ஸ்னால அப்படி வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பைபிளில் வந்து நம்ம பார்க்கணும், இந்த சபை வந்துட்டு உபத்திரவத்தினுடைய மத்தியில் உபத்திரவம் பட்டுக்கிட்டு இருக்குது. அது வந்துட்டு முடிஞ்ச முடியலை, உபத்திரம் உபத்திரவம் பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து கீழே வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு 10வது வசனத்தில் நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே அப்படின்னு நினைக்க, இன்னும் வந்துட்டு பாடு இருக்குது, இன்னும் உபத்திரவம் இருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம், இன்னும் வந்துட்டு உனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். அப்போ ஏற்கனவே பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்குது, ஏற்கனவே உபத்திரவம் பட்டுக்கிட்டு இருக்குது, பாடுபட்டுக்கிட்டு இருக்குது அந்த சபை. இப்போ வந்துட்டு இன்னும் படப்போகிறது, இன்னும் வரப்போகுது பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு ஆண்டவர் வந்து பேசுறாரு. அதுக்கடுத்தாப்புல வந்துட்டு இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாச மன்னனவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இன்னும் வந்துட்டு ஜெயிலுக்கெல்லாம் நீங்க போக வேண்டியது இருக்கும். வந்துட்டு ஒரு ஒரு ஏற்கனவே பிரச்சனைக்குல இருக்கிற ஒரு ஆளுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது, கவலைப்படாத, இன்னொரு 10 நாள் பிரச்சனை நடக்கும், இன்னும் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வந்துக்கிட்டு ஒரு செய்தியை வந்துட்டு சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு ஒத்து வராத ஒரு காரியம். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஜனங்கள் பகைப்பார்கள். பிரச்சனையை வந்துட்டு இந்த மாதிரி செய்தியை சொல்லும்போது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு சந்திக்க வேண்டியது வந்திருக்கும். ஆனால் உண்மை அதுதான், அந்த சபை பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் பிரச்சனை படப்போகுது, பிரச்சனைகளுக்குள்ளாக போக போகுது, அதில் இன்னும் பீக்காக வந்துட்டு ஜெயில் வரைக்கும் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை இங்கே வந்துட்டு ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு வந்துட்டு போராட்டங்கள் இருந்தாலும் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் நிறைவேறினாலும் அப்படியே வந்துட்டு பகைச்சாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் நீ சந்திச்சாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் ஒரே விதமாக நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்குது, ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியான ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். சில பேருக்கு ஏசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. வெறும் விசுவாசம் 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 இல்லை, அது நிமித்தம் பாடுபடுவதற்கும் சில பேருக்கு வந்துக்கிட்டு பாடுகள் இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையில் வந்துட்டு போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் இதன் மத்தியில் வந்துட்டு அவங்க கடந்து போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நடக்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவராலே நடத்தப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஏன்னா யோபுவுக்கு நடந்தது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். தானியலுக்கு அந்த மாதிரி நடக்கலை, ஆப்ரஹாமுக்கு அந்த மாதிரி நடக்கலை, நோவாவுக்கு அந்த மாதிரி நடக்கலை, சாமுவேலுக்கு அந்த மாதிரி நடக்கலை. ஆனால் யோபுவுக்கு வந்துட்டு வித்தியாசமான ஒரு பிரச்சனை, வித்தியாசமான போராட்டம், வித்தியாசமான பரீட்சைகள் அது வந்துட்டு இருக்குது. அதனால யாரும் வந்துட்டு யோபு ஒரு பரிசுத்தவான் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது அந்த மேட்டர் வந்துட்டு நடக்கும்போது என்ன வந்து யோபுனுடைய ஃப்ரெண்டுகள் வந்து நீ சரியில்லை அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் சில டைமில் வந்துட்டு சபையில் பார்த்துருக்குறேன், சில பேருக்கு நிறைய பிரச்சனை வரும், என்னன்னே தெரியாது, என்னன்னு புரியவும் செய்யாது, ஏன்டா இப்படி இவ்வளோ பிரச்சனை பற்றி அப்படின்னு வந்துக்கிட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டா கூட வந்துட்டு அது வந்து விட தெரியாது, என்ன நடக்குது தெரியாது, எப்படி ஏன் இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லா அவங்கள விட ஜபிக்காமல் அவங்கள விட நல்லா ஹாயாக சுற்றுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா ஜபிக்கிறாங்க, நல்லா ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க, நல்லா ஆண்டவருக்காக தியாகமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு இப்படிலாம் நடக்குதே தெரியாது. வீண்டும் ஒன்றும் நமக்கு ஒன்றும் தெரியாது, பரலோகத்தில் இருக்குன்று அதுக்குண்டான பதில் பரலோகத்தில் இருக்கும், தெரியாது. ஆனால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பாடுகள் இருந்தாலும் அது மத்தியில் வந்துட்டு உண்மையாக இருக்கணும், அது மத்தியில் வந்துட்டு முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வந்து வாக்கு பண்ணியிருக்கிறோம். என்ன வாக்கு பண்ணியிருக்கோம்னு நினைக்க, மரண பரியந்தம் உண்மை, மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும். எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணத்தில் திருமணத்தில் வந்துட்டு வாக்கு பண்ணியிருக்கோமோ அதே தான் ஆண்டவரிடத்தில் நம்ம வந்துட்டு வாக்கு பண்ணிக்கிறோம். எந்த பாடுகள், எந்த துன்பங்கள், எந்த பிரச்சனைகள், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் உண்மை விட்டு விலகாமல்
முடிவு பண்ணிட்டு நம்ம நிலைத்திருப்பேன் அப்படின்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் அதை வந்து வசனத்தை வந்துட்டு அப்படியே கீப் பண்ணுவோம், அப்படியே வந்துட்டு நிப்பாட்டுவோம், அப்படியே வந்துட்டு தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருப்போம். யாரும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், யாரும் உங்களை குற்றப்படுத்தலாம், யாரும் உங்களை வந்துட்டு தூற்றலாம், யாரும் உங்களை வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லலாம், யாரும் வந்துக்கிட்டு அண்ணால அண்ணால போல வந்துக்கிட்டு அண்ணால் ஜபிக்கிறா அண்ணா வந்துட்டு ஏலிக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்துட்டு அந்த ஜபம் வந்துக்கிட்டு குடிச்சு வரிச்சிட்டு வந்துருக்குறா அப்படின்னு அவன் நினைக்கிறாப்புல அவர் நினைக்கிறாரு, ஏலி அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி வந்துட்டு நினைக்க வேண்டியது வரலாம். ஆனாலும் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். அவருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. எப்படி உங்களுடைய மரண பரியந்தம் ஏதோ ஒரு 4 வருஷம் இருந்தோம், 20 வருஷம் இருந்தோம், 25 வருஷம் இருந்தோம் இல்லை, உங்களுடைய மரண பரியந்தம் எந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சு என்ன வந்தாலும் சரி தான், இயேசுவை விட்டு இல்லை பின்னாடி போகிறது இல்லை, ஃபார்வர்ட் எவர் பேக்வர்ட் நவர் அப்படின்னு வந்துட்டு எப்படி வந்துட்டு உற்சாகமாக அர்ப்பணிப்போட எப்படி அந்த இளம் வயசில் நீங்களோ அதே அர்ப்பணிப்போட நாம் நம்மளுடைய கண்ணை மூடும் வரைக்கும் அவருக்கு அதே அர்ப்பணிப்போட தொடர்ந்து நாம் வந்துட்டு பயணம் செய்ய வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதனால் மற்றவங்க ஓடுறாங்க ஓடலை, மற்றவங்க செய்கிறாங்க செய்யலை, அது நம்மளுடைய வேலை இல்லை. மற்றவங்க நம்மளை புரிஞ்சு கொண்டாங்க புரிஞ்சு கொள்ளலை, அது வந்துட்டு நம்மளுடைய வேலை இல்லை. நம்மளை ஒருத்தர் அழைத்திருக்கிறார், நம்மை ஒருத்தர் வா என்று சொல்லியிருக்கிறார், நம்முடைய ஓட்டத்தை அவர் தொடங்கி வச்சிருக்கிறார். ஒருத்தர் அவர் முடிவு எல்லை கோட்டில் வந்துட்டு நின்றுட்டு வா மகனே மகளே அப்படின்னு வந்துட்டு அவர் அழைச்சிட்டு இருக்கிறார். அந்த அந்த ஒரு முகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஓடிட்டே இருங்க. உங்களுக்கு யார் வந்துட்டு யார் என்ன பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் யார் அதெல்லாம் வந்துட்டு செவிக்கு காதில் வாங்காமல் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டுங்க. ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தய வீரன் அவன் வந்துட்டு ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க யார் எங்கே உட்காந்துருக்குறாங்க அதெல்லாம் அவனுடைய கண்ணுக்கு வந்துட்டு அவன் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்லலை, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே தன்னுடைய ஒரே ஒரு நோக்கம்தான் அவனுக்கு இருக்கும். தன்னுடைய முழு பலத்தையும் அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள செலவு ஃபுல் எனர்ஜி எல்லாத்தையும் செலவு பண்ணி எப்படியாவது வந்துட்டு அந்த கப் அந்த கோப்பையை வந்துட்டு கைப்பற்றணும் அப்படின்ட்டு எல்லாரை விட வேகமாக ஓட்டி ஃபுல் எனர்ஜி முழு எனர்ஜி அதில் போட்டு எப்படி அந்த எப்படியாவது அந்த எல்லைக்கோட்டையை பிடிச்சிடணும், எல்லைக்கோட்டை தொட்டுறணும், தொட்டு வந்துட்டு பந்தயத்தை வந்துட்டு ஜெயிச்சிடணும். அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். மற்றபடி எதுவுமே யார் உட்காந்துருக்குறா, எத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க, என்னுடைய ஓட்டத்தை எத்தனை கேமராஸ் என்னைய பார்க்குது, எத்தனை கேமராக்கு முன்னாடி வந்துருக்க ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக அவனுக்கு எதுவுமே இருக்காது. அந்த ஒரு மயக்கமே அவனுக்கு இருக்காது. அவனுக்கு உலகத்தினுடைய எந்த மயக்கமும் இல்லாமல் அவன் ஒரே ஒரு இதில் வந்துட்டு ஒரே ஒரு குறிக்கோளால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பான். அதுதான் வந்துட்டு அந்த கோப்பையை எப்படியாவது வந்துட்டு ஜெயிக்கணும், இந்த போட்டியில் எப்படியாவது ஜெயிக்கணும், இந்த போட்டியில் எப்படியாவது பரிசை வென்றணும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமாக அர்ப்பணிப்போட தியாகத்தோடு அவன் வந்துட்டு ஓடுவான். ஓடி வந்துட்டு அந்த வேலையை முடிப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் பார்த்தல, அதில் அப்புறம் பிறகு வரும். நம்ம வந்துட்டு அவன் அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை சிமர்ண சபை. அதனால தான் ஆண்டவர் வந்து ஒரு குறையும் சொல்லலை, சபாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாடுகளை வச்சு வந்துட்டு எதையும் வந்துட்டு மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த சர்ச்சில் என்ன பார்க்குறேன்னு நினைக்கி, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் ரெண்டாவது லவோதிய கேச சர்ச்சை பற்றி பார்க்கும்போது வந்துக்கிட்டு அது தரித்திரனா இருந்துக்கிட்டா தரித்திரம் இருந்து தன்னை ஐஸ்வர்யவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சர்ச்சை வந்துட்டு ஐஸ்வர்யனாக இருந்தும் தரித்திரனாக இருக்குது. என்ன இதில் தரித்திரனாக இருக்குது அப்படின்னா, உலக காரியங்களில் செல்வம் புகழ் பண விஷயங்களில் பொருளாதார விஷயங்களில் அது ரொம்ப வீக்காக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அது ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்துட்டு பாராட்டுறாரு இப்படிப்பட்ட காரியங்களை. நீ உனக்கு போதுமான வசதி இல்லைதான், உனக்கு வந்துட்டு போதுமான காரியங்கள், உனக்கு ஃபெசிலிட்டி இல்லைதான், போதுமான காரியங்கள் இல்லைதான், பணம் இல்லைதான், பொருளாதார பற்றாக்குறை இருக்குதான், ஆனால் நீ வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப வந்து ரிச்சாக ரொம்ப வந்துட்டு ஐஸ்வர்யவான அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அந்த சபையை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்மளுடைய சபையை குறித்து நம்மை குறித்தும் நம்மளுடைய சபைகளை குறித்தும் இருக்குமானால் அது ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல சாட்சி நல்லா இருக்கும். நீ ஆவிக்குரிய காரியங்களில் வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிற அப்படின்னு வந்துட்டு
ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து சொன்னார்ன்னு ரொம்ப நல்ல ஒரு சாட்சி. இதுதான் எல்லா சாட்சிகளோடையும் மெய்யான சாட்சி, நல்ல சாட்சி. ஏன்னா உலகத்தில் வந்துட்டு நிறைய பேர் நிறைய சாட்சி கொடுப்பாங்க, ஆனால் அந்த சாட்சி வந்துட்டு அவருக்கு முன்னாடி சிங்காசனத்தில் முன்னாடி நிற்கும் போது அது நிலைக்காது. உலகத்தில் வந்துட்டு லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு இந்த பணக்காரனை பற்றி அவனுடைய ஃபியூனரலில் நிறைய பேர் நல்ல சாட்சிகள் சொன்னாங்க, இவர மாதிரி நல்லவர் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு. ஆனால் லாசக செத்துருக்கும் போது பக்கத்தில் வந்து எட்டி பார்க்குறது கூட ஆள் இல்லை. ஆனால் பரலோகத்தில் இருந்த வீட்டிருந்த ஒருத்தர் வந்துட்டு லாசருவை பற்றிய ஒரு சாட்சியும் அந்த பணக்காரனை பற்றிய ஒரு சாட்சி சொன்னார். அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி, அதுதான் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு சாட்சி. ஆண்டவரே சில நபர்களை குறித்து உலகத்தில் இருந்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். தேவன் இடத்தில் இருந்து ஒரு சாட்சி நமக்கு உண்டாயிருக்கும் நாளைக்கு, அதுதான் உண்மையிலே பெரிய ஒரு சாட்சி. இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே அவரை பற்றி ஒரு சாட்சி பரலோகம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன். பரலோகம் வந்துக்கிட்டு அவரை பற்றி ஒரு சாட்சி சொல்லுது. ஒரு மனிதனுக்கு சாட்சி உலகத்திலேயும் தேவை இருக்குது, சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆனால் உலகத்தில் 1000 பேர் என்ன சொன்னாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக அந்த 1000 லட்சமோ அது நிற்காது. தேவனிடத்திலிருந்து சொல்கிற ஒரு வார்த்தை அது வந்து எல்லாவற்றுக்கும் மேலானது. ஒரு நாள் பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து வெல்டன், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டாருனாலே இந்த உலகத்தில் பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாம் ஒரு புகை மாதிரி இதெல்லாம் மறைஞ்சு போகும். உலகத்தில் வந்துட்டு பாடுகள் இருக்கும், இருக்கலாம், இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமான வந்துட்டு பாடுகள் இருக்கும். சில பேருக்கு உள்ளே இருக்கும், சில பேருக்கு வெளியே இருக்கும், சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கும். அது வந்து நமக்கு அது வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டியது நம்மள்கிட்ட வேலையில். ஆனால் எந்த பாடுகளுக்குள்ளே நீங்கள் நடந்து போனாலும், கடந்து போனாலும், அக்கினி ஊடாக நீங்கள் நடந்தாலும், சிங்கக்கபிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். எல்லா சரியான நேரத்திலே தேவன் எல்லா காரியங்களையும் மாற்றுவார். ஒருவேளை மாற்றாமலே போனால் கூட ஆண்டவருக்காக பிடிவாதமாக இருப்போம், விடாப்பிடியாக இருப்போம். அப்படித்தான் எல்லா பரிசுத்தவான்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். எபிரேயருடைய 11வது அதிகாரத்தில் வந்துட்டு விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை கட்டினார்கள், சிங்கங்களின் வாயை கட்டினார்கள், அக்கினியின் உக்ரத்தை அவித்தார்கள் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய பாசிட்டிவாக இருந்தாலும் அதில் இன்னொரு பகுதியும் வந்துட்டு இன்னொரு விசுவாசத்தினாலே தன் பிள்ளைகளை சாகு கொடுத்தார்கள், விசுவாசத்தினாலே வந்துட்டு ஆட்டுத்தோல் பொருத்தி கொண்டு அலைந்து திரித்தார்கள், குகைகளையும் மலைகளையும் வாழ்ந்துட்டு இருந்தால் அதுவும் விசுவாசத்தினால தான். யாரையும் நாம் எந்த காரணத்தை கொண்டும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவன் மனிதன் யாரென்று ஒருவருக்கும் ஒரு காலத்திலையும் புரியாது. அவரை பற்றி ஒருத்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த ரெண்டு கண்ணும் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்குது, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யார் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உங்களை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும், யார் உங்களை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், ஒருவர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார், ஒருவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருவர் உங்களை பார்த்து புன்னகை செய்து கொண்டிருக்கிறார், ஒருவர் உங்களுடைய கிரியைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷத்தோட உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் தொடர்ந்து, உங்களுடைய புண்ணிய ஓட்டத்தை, அந்த புண்ணியரை பார்த்து கொண்டே உங்களுடைய புனித ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் கொஞ்சம் தூரத்திற்குள்ளாக அந்த எல்லைக்கோட்டை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அதற்கு பின்பதாக ஒரு கண்ணீரும் இல்லை, வேதனையும் இல்லை, சாபமும் இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவனுடனே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இருப்பார். அவர் நம்மளுடைய கண்ணீரை கூட, அந்த கண்ணீரை அவரே தன்னுடைய கையினாலே எல்லா கண்ணீரையும் துடைப்பார். அம்மேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அம்மேன். நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஹால்டின் சைமின் மொரோசிக்கல் டக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் நீர், உண்மையுள்ளவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நீர் என்ன சொன்னீரோ அதை நீ செய்து முடிப்பீர் ஆண்டவரே. நீர் யாக்கோபுக்கு என்ன சொன்னீரோ அதை யாக்கோபின்டைய வாழ்க்கையில் நீ செய்தீர். நீர் ஆபிரஹாமுக்கு என்ன செய்தீரோ சொன்னீரோ அதை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதை பார்த்து செய்தீர் ஆண்டவரே. எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நீர் என்ன சொன்னீரோ
அந்த காரியத்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தீர். ஆனால் இடைப்பட்ட காலங்களிலே, இடைப்பட்ட தருணங்களிலே அந்த இதெல்லாம் ஒன்றும் பலிக்காதது மாதிரி, அதெல்லாம் வாய்க்காதது மாதிரி, தரிசனமே இல்லாதது மாதிரி, எல்லாம் ட்ரையாக, எல்லாம் வறண்டு போய், வற்றி போய், மரித்து போன ஒரு காலகட்டங்களை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பும் தரிசனம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற உமது பிள்ளைகளுக்கு நீர் என்ன சொன்னீரோ அதை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்கிலேயே உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு, நீர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு, நீர் அரசியல்வாதி அல்ல அரசியல் நோக்கத்திற்காக எலெக்ஷன் டைம்ல வாக்குகளை அள்ளி கொடுத்து விட்டு முடியாது என்று சொல்வதற்கு. நீர் தேவன், நீர் நல்லவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் வாக்கு தத்துவத்திலே உண்மையுள்ளவர். தேங்க்யூலா, தேங்க்யூலா. உமது வார்த்தைகள் ஒருபோதும் மாறாததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாக்கு அம்மன் தேங்க்யூலா. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம், 17 வயதில் கொடுத்த தரிசனம், அவனுடைய 30வது வயது வரை அதனுடைய பாடுகளுக்குள்ளாக அவன் போனாலும் 30வது வயதிலே அது நிறைவேறிற்று. தேங்க்யூ லார்ட். நல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிமியோனுக்கு நீர் கொடுத்த வாக்கை, சிமியோன் தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி கட்டத்தில் பிள்ளை இயேசுவை கையில் இருந்த இரட்சகனை கண்ணால் பார்த்து ஆண்டவரே ஓட்டத்தை முடித்தார். அதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். டீல் கே மன் சூப்ரோ ஹெல்டமி கோஃப்ரண்டாஸ்டிக்கல் டாபரோஷியோ. எங்களை ஆண்டவரே இன்னொரு ஒரு விசை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். சமன் உமது வார்த்தைக்கு இதோ நான் அடிமை என்ற அன்னை மரியாதை போல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். என்ன சொன்னீரோ அது நடக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு பாதகமான சூழ்நிலைகள் 1000 வந்தாலும் அந்த பாதகமான சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் உமது வாக்கை ஆண்டவரை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். 4 பக்கத்திலும் வழிகள் அடைக்கப்பட்டாலும் மேலே ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியை ஒரு மனிதனாலும் அடைக்க முடியாது. வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன் என்று உமது தேவ மனிதர்கள் சொன்னது போல ஆண்டவரே வானம் திறக்கப்பட போகிறது. வானத்திலிருந்து ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது. எந்த மனிதர்கள் எதை அடைத்தாலும் ஆண்டவரே உமது பரலோகத்திலிருந்து காரியங்கள் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ லார்ட். லிபி ஹலாசிக்கில் சக்கோ ஹெல்டபோ கோப்ரோசிக்கல் சபோஷோ. முடியாததை நீர் முடிய பண்ண போகிறீர். முடியும். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனே உம்மால் எல்லாம் கூடும். எல்லாருடைய விசுவாசங்களை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.